இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கேரளா ஸ்டைல்ல ஒரு மாங்காய் பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திரலாம். ஒரு மாங்காவை தோல் சீவி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் கிடைச்சா நீங்க சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம்னா ஒரு 10 வெங்காயம் போடலாம். 1 இன்ச் இஞ்சியை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கு. 1/2 ஸ்பூன் கடுகை வந்து கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தயிர், அப்புறம் தேங்காய்னா ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், முதல் பால், ரெண்டாவது பால், 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்து முதல் பால் எடுத்து தனியா வச்சிடணும். ரெண்டாவது பால்ல தான் இதெல்லாம் வேக வைக்க போறோம். அதனால 2 பாலும் தேவை. கடைசியா தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இவ்வளவுதான் அதுக்கு தேவையான பொருள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். அடுப்புல கடாயை வச்சு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த மாங்காயும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த 2வது பாலை ஊற்றி வேக வச்சிடலாம். வெந்துருச்சு. ஃப்ரெஷ் பண்ண கடுகு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ 1st பாலை சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் இருந்தா போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு தாளிச்சுக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்க வதக்கிக்கணும். தாளிச்சாச்சு. இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ கேரளா ஸ்டைல் மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேரளா ஸ்டைல் மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.